ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன். உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது 2024 ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள். ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான். பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது. அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும், சகல விதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே. அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைசக்தி எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம். இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான், ராசிக்கும், அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும், உங்களுடைய சொந்த லக்னத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம், மிதுன லக்னமாக இருக்கலாம், மீன ராசிக்குண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம். மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசியும் பலன்களையும் பார்க்கலாம். இது ஏன் சொல்கிறேன் என்றால், உதாரணத்துக்கு மீன ராசிக்கு ஏழரசனில் பல விதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள். ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றி அனுபவிப்பார். ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதுன லக்னமாக இருக்கலாம். ராசியை காட்டிலும் லக்னம்தான் வலிமை. அதனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் பார்த்து கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு உண்டான ராசியையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்துவரும் என்கின்ற காரணத்திற்காக தான் மாதம் மாதம் இந்த கருத்தினை நாங்கள் சொல்கின்றோம். இந்த கருத்தினை நீங்கள் பின்பற்றலாம். மீனராசிக்கு 2024 ஆண்டின் ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே ராகுக்கேது சம்பந்தம் இருக்கின்றது. ஏழரை சனியில் விரையச்சனி இருக்கிறது. அதிகமான உழைப்புகள் இருக்கலாம், பயணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே இருப்பதினாலும் அவர் நவாம்சத்தில் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டினுடைய பலன்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது. அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்களான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்று சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டிலே இருக்கக்கூடிய குருபகவான் ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பத்திலே இருக்கின்றார். தர்ம கர்மாதி யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீடு மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு பலம் அடைகின்றது. ஆனால் சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் இருக்கும். ஒரு பக்கத்தில் ஏழரை சனி இருந்தாலும் அதிகமான பயணங்களும் உழைப்புகளும் அதிகமான அலட்சியங்கள் திருச்சிகள் இருந்தாலும் ஒன்றாம் வீட்டு பலனுக்கு எந்த விதமான சங்கடங்களும் பாதிப்பும் வராது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். அதற்கு அடிப்படை காரணமே உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே இருந்து நவாம்சத்தில் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் வீடு கொடுத்த செவ்வாயும் நவாம்சத்தில் ஆட்சியும் இங்கே ராசி சக்கரத்தில் பரிவர்த்தனையாக இருப்பதே அதற்கு முழு முழு முக்கிய காரணமாக அமைகின்றது. அதனால் எந்த விதமான கவலையுமின்றி உங்கள் செயல்பாடுகள் அதிகமான உழைப்பு இருந்தாலும் நீங்கள் பயணிக்கலாம். அதற்குண்டான சகல விதமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சம் பூரணமாக இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதற்கு பக்கபலமாக உங்களுடைய ராசிநாதன் இருப்பார் என்பதே இந்த மாதம் கோச்சார பலன்கள் கூறக்கூடிய அற்புதமான பலன்களாகும். உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் பத்திலே இருக்கின்றார். பத்து கூடியவர் குரு ரெண்டிலே இருக்கின்றார். ஆக ரெண்டும் பத்தும் பரிவர்த்தனை ஆகியிருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, தனப்பிராப்தி, பயணங்கள், கடன் ஏற்படுவது, அந்த கடன்களுக்கு சுபகடங்களாக வரும். அந்த கடன் வருவதற்கு காரணம் ஆறு கூடிய சூரியன் ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயுடன் சேர்க்கை இருப்பதினால் கடன்கள் வரலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். வீண் விரிய கடன்களாக வராது. குருபகவானுடைய பார்வை பூரணமாக ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதிக்கு கிடைப்பதும் அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனையாக இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும். எட்டாம் தேதிக்கு பிறகு புதனும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் ரெண்டாம் வீட்டு அதிபதியுடன் சேர்வார்கள். அப்பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பரப் பொருட்கள், பொன் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், புன்னகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார் போல அமையும். ஒரு சிலருக்கு அதிகமாக பணம் வந்தால் கடன்கள் இருந்தால் அந்த கடன்கள் நீங்கள் முழுமையாக அடைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கலாம். சொன்னை சொல்லை காப்பாற்றியவர், நல்லவர் என்ற ஞானேஸ்தரன் என்கின்ற பேரையும் எடுக்கலாம். அதற்கு பக்கத்துணையாக ரெண்டிலே இருக்கக்கூடிய குருபகவானும் செவ்வாயும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சுக்கரனாகின்றார். அவர் ஒன்பதிலே இருந்து நேரடியாக மூன்றாம் வீட்டை பார்க்கின்றார். உடன் நாலு ஏழு கூடிய சுக்கரனும் சுக்கரனும் இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாம் வீடும் வலிமையடைகின்றது. ஏற்கனவே சகோதரக்காரன் செவ்வாய் பரிவர்த்தனையாக குருபகவானுடைய பார்வை இருப்பதினால் மூன்றாம் வீடும் பலமாக இருக்கும். அதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். அவருடைய வாழ்க்கையில் திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் என்று சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். உங்களுடைய ஆதரவால் அவர்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கையும் வளங்களும் கட்டாயம் உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் யோகமாக
அந்த பயணங்கள் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு சாதகமாகவும் சாதனையாக ஆவதற்கு வாய்ப்புகள் அற்புதமான முறையிலே உள்ளது. 18ஆம் தேதிக்கு பிறகு 9ல் இருக்கக்கூடிய சுக்கரபகவான் 10ல் சென்று குருபகவானுடைய பார்வை வாங்குவதனால் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் முழு அளவு உங்களுக்கு ஒத்துழைப்பு கட்டாயம் கிடைக்கும். அதனால் மனமகளுக்குடைய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம். மீனராசிக்கு நாளுக்குடையவர் புதனாகின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி தனக்கு காரிலே ஆரம்பத்திலே 3-8 சுக்கரனுடன் சேர்ந்திருக்கின்றார். 4ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதுடன் 6 சூரியனும் பார்ப்பதினால் 8ஆம் தேதி வரை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடங்கள் வரலாம். அதன் மூலமாக செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் இளையவர்களாக இருந்தால் உங்கள் தாயாரை பாதிக்கலாம். தாயாருடைய உடல்நலத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். 8ஆம் தேதிக்கு பிறகு 9ல் இருக்கக்கூடிய புதன் பகவான் 10ற்கு செல்வார். அப்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவினுடைய சம்பந்தமும் செவ்வாயினுடைய சம்பந்தம் கிடைத்து தான் வீட்டை தானே பார்ப்பார். அப்போது நிலைமை சீராகும். உடல்நலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய உடல்நலமும் தாயாருடைய உடல்நலமும் அற்புதமாக இருக்கும். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக கடன்கள் ஏற்படும். அதற்கு காரணம் 6 சூரியன் சேர்க்கை. யோகாதிபதிகளுடைய அதாவது தர்மகர்மாதிபுடைய சம்பந்தம் 4ஆம் வீட்டு அதிபதியான புதனுக்கு கிடைப்பதினால் செவ்வாய் குரு சம்பந்தம் கிடைப்பதினால் 4ஆம் வீடு பலமடைகின்றது. அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் குடியிருப்புகள் மாற்றங்கள் அலுவலகங்கள் மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் வாங்குவது விற்பது பூமி சம்பந்தமாகவும் அல்லது வண்டி வாகனங்கள் சம்பந்தமாகவும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம். அதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் வருவார். அப்பொழுது பூர்ணமாக உங்களுக்கு வாகன யோகங்கள் அமையும். அதனுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் என்பது தெளிவு. படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறலாம். அதற்கு புதனும் செவ்வாய் குருவும் பக்கபலமாக இருப்பார்கள். இளம்பெண்களும் படிப்பில் சாதனை கட்டாயம் புரிவார்கள் என்பது தெளிவு. தசாபுத்தி சரியில்லை என்றால் தாயாருடைய உடல்நிலை பாதிப்படையும். அதற்கு நீங்கள் அவசியம் அவர்களை தசாபுத்தி சரியில்லாதவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 5 சந்திரன், அவர் 4 கிரகம். 5 வைத்து பார்க்கும்போது தர்ம கர்மாதியாகவும் பூர்ணமாக இருப்பதினால் 5ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் நடைபெறும். அதே வேளையில் 5ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடப்பதனால் பிள்ளைகள் வகையில் ஒரு சிலருக்கு சுபவீரியங்களோ அல்லது தசாபுதி சரியில்லை என்றால் வீண் வீரியங்களோ ஏற்படலாம். அதன் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. சாதகமாக இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியம், சாதகமற்று இருந்தால் வீண் வீரியங்கள் என்பதும் இருவேறு பலன்களாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 6 சூரியன். 6ஆம் வீட்டை குருபகவான் பார்க்கின்றார். 6 இருந்து குருபகவானுடைய பார்வை வாங்குகின்றார். அதனால் போட்டி போறாமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் எல்லாம் இருந்தாலும் உங்களை அது கட்டுப்படுத்தாது. பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது. 6 இருப்பதனால் தொழில்துறையில் போட்டியும் போறாமையும் அதிகமாக இருக்குமே தவிர உங்களுடைய நேரடியாக பாதிக்காது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டை சனியும் பார்ப்பதினால் பாவகிரகம் பாவ இடத்தை பார்ப்பதனால் எதிரிகள் உதிரிகளாக ஆகிடுவார்கள். எதிரி தொல்லை உங்களுக்கு பெரிதாக இருக்காது. இருந்தாலும் போட்டி போராமைகளும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்யும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் கடமையே கண்ணாயிருங்கள். 6ஆம் வீட்டிற்கு குருபகவானுடைய பார்வை இருப்பதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 7 புதனாகின்றார். 7 ராகுக்கேது சம்பந்தம் இருக்கின்றது. ராகுக்கேது சம்பந்தம் இருந்தால் ஏதோ வகையில் சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் என்பது பொது விதிதான். ஆனால் 7 புதன் 9 இருக்கின்றார். 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 செல்வார். தான் வீட்டிற்கு அவர் 4 வருவார். குருபகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைக்கும். களத்திற்காரன் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதினால் 7ஆம் வீடு பலமடைகின்றது. 7 இருப்பதினால் ஏதோ வகையில் ஆன்மீக சம்பந்தமான உங்களுக்கு பயணங்கள் ஏற்படலுமே தவிர அதன் மூலமாக ராகுக்கேது 7 இருக்கின்றாரே வாழ்க்கையை கெடுத்து விடுவரே என்கின்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. காரணம் 7ஆம் வீட்டு அதிபதியும் களத்திற்காரன் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். குறிப்பாக 8ஆம் தேதிக்கு பிறகு குருவினுடைய பார்வை புதனுக்கு பூர்ணமாக கிடைப்பதினால் அதுவும் தர்ம கர்மாதி யோகத்துடன் கிடைப்பதனால் கணவன்மனைக்குள் ஒரு பெரிய அளவுகள் அதிர்ஷ்டங்களும் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு அன்பும் அரவணைப்போடு இருப்பார்கள். திருமணமாகவதற்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையில் திருமண முயற்சிகள் வெற்றியடையும். கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ ஏதோவர்கள் அதிர்ஷ்டங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும். புதியவருடைய நட்பு ஏற்படும். அது எல்லா வகையான விஐபியுடைய தொடர்பும் ஏற்படும். அதனால் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். மீனராசிக்கு 8 சுக்கரபகவானாக இருக்கின்றார். அவர் 9 இருக்கின்ற காரணத்தினாலும் 18ஆம் தேதிக்கு பிறகு அவருக்கு குரு பார்வை கிடைப்பதனால் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் வம்பு வழக்கு சஞ்சலங்கள் சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் எல்லாம் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பது தெளிவு. அவர் 9 இருப்பதே அதற்கு ஒரு முழு முக்கிய காரணமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 9 செவ்வாய் பகவான். அவர் 10 இருக்கின்றார். உடன் குருபகவானுடைய பார்வையுடன் இருப்பதினால் பரிவர்த்தனையாக இருப்பதனால் தர்ம கர்மாதியோகம் பூரணமாக கிடைக்கின்றது. பித்திருக்காரகன் சூரியன் 6 இருந்தாலும் அவருக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் 9ஆம் வீட்டின் மூலமாக லட்சுமி கடாட்சம் ஏதோவர்கள் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும். அது தந்தையின் உறவாக தந்தையின் மூலமாக இருக்கலாம், தெய்வ கடாட்சத்தின் மூலமாக இருக்கலாம், பட்டம் பேர் புகழ்
பணங்களோ அல்லது நிலப்புலங்கள் மூலமாக லாபங்களோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அரவணைப்பு இருக்கும். அது குலதெய்வத்தினுடைய அருளும் மகான்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய முன்னோர்கள் மூலமாகவும் உங்களுடைய தந்தையாலும் இருக்கலாம் என்பது தெளிவு. ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் குரு பகவானாகின்றார். அவர் ரெண்டிலே இருக்கின்றார். ரெண்டு கொடியை செவ்வாய் பகவான் பத்திலே இருப்பதினால் தர்ம கர்மாதியோகம் பத்தாம் வீட்டிற்கு பூரணமாக கிடைப்பதனால் சிறிய தொழிலதிபர்கள் முறை முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம், சாதனைகள் புரியலாம். ஒரு பக்கம் ஏழை ரசனை நடந்தாலும் பத்தாம் வீட்டிற்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் ஆறு கூடிய சூரியன் உடன் இருப்பதினால் போட்டியும் போராமையும் வம்பும் வழக்கும் அரசாங்கத்தின் மூலமாக கணக்கு வழக்கு சரியில்லை என்றால் சிக்கிக்கொண்டு தேவையற்ற விமர்சனங்களும் தேவையற்ற சிக்கல்களும் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம், சூரியன் அரசாங்க கிரகம். அவர் ஆறு கூடியவராகி பத்தியிலே இருப்பதனால் பலவிதமான இன்னல்கள் வரும் என்பதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு சாதகமான, அதாவது இந்த விஷயத்திற்கு சாதகமான ஏழை ரசனை நடப்பது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கணக்கு வழக்குகளில் மீனராசிக்காரர்கள் மிக மிக சரியான முறையில் இருக்க வேண்டும், இல்லையென்றால் சங்கடங்களும் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடியாக தொழிலுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான தங்குதடையும் இருக்காது. அதேபோல் பணியில் அரசாங்க பணியில் இருப்பவர்களும் தனியார் துறையில் இருப்பவர்களும் தனது கடமையில் கண்ணும் கருத்துமாக நேர்மைக்கு ஆதரவாகவும் மாறாகவும் இருக்காமல் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஆறு குடைவர் பத்தில் இருப்பது என்றால் போட்டியும் போராமையும் நீங்கள் கெடுதலே செய்யவில்லை, தவறே செய்யவில்லை என்றால் கூட தவறு செய்வீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் கடமையில் கண்ணும் கருத்துமாகவும் மிகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு. மற்றபடியாக ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு அடிப்படை காரணம் தர்ம கர்மாதி யோகமே முழு முக்கியமான காரணமாகும். காரணம், பத்து குடைவரும் செவ்வாயும் ராசியில் மட்டுமில்லாமல் நவாம்சத்தில் மிக அதிக அளவில் பலமாக இருப்பது அதற்கு காரணமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடைவர் சனி பகவானாக இருக்கின்றார். அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார். ஏழரை சனியும் உங்களுக்கு இருக்கின்றது. பதினொன்று குடைவர் பன்னெண்டிலே இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண் வீரிய செலவுகளாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரர் வகையில் உங்களுக்கு சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளாக இருக்கலாம். ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் மிக மிக எச்சரிக்கையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடைவர் சனி பகவானை இருப்பதினால் ஏழரை சனியில் வீரிய சனி ஆரம்பம் என்பதனால் உங்களுக்கு பயணங்கள் எல்லாம் வரலாம். அது எந்த பயணங்கள் தேவையானது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு கூடுமான அளவுக்கு பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடலாம். உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு தேவை. இரவு பயணங்களை தவிர்ப்பது, வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது, பண விஷயத்தில் நிச்சயமாக சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் கட்டாயம் ஏதோ ஒருவில் இழுத்துக்கொண்டு செல்லிவிடும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜனவரி மாத பலன்கள் உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் பக்கபாலமாக இருப்பதனால் பெரிய அளவிலே வளர்ச்சியும் தொழில் முறையிலும் சரி தனப்பிராப்தியிலும் சரி நிச்சயமாக ஏழரசனை நடந்தாலும் வெற்றிகரமாக உங்களுடைய வாழ்வை வளம் கட்டாயம் குருவும் செவ்வாயும் கட்டாயம் வளப்படுத்துவார்கள் என்பது கிரகங்கள் சொல்கின்ற அற்புதமான உண்மையாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம். சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய்தீபங்களை ஏற்றி வழிபடலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மை தரும். இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து திருப்பாவையோ திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசுரங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம். குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது. வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் பிதுர்க்கடமைகளை முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும், சகல விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நல்ல ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிட உள்ளோம். நன்றி, வணக்கம்.